ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறப்போ கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கொஞ்சம் கலர் மாதிரி வர ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக நான் புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இதோடையே வதக்கி விட்டுக்குவோம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். இந்த சிக்கன் குருமா வந்து நான் கீ ரைஸ்க்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். இப்போது தக்காளி வதங்கின பிறகு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் எண்ணெயில் சிக்கனை நல்லா வதக்கி விட்டால் அதில் இருக்கிற அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் வந்து போயிடும். இந்த வெங்காயம், தக்காளி இதோடையே வந்து நம்ம சிக்கனை வதக்கி விட்டுக்குவோம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 2 உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் வேகிறப்போ. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காயில் வந்து மிளகு, ஏற்கனவே பச்சை மிளகெல்லாம் சேர்த்ததுனால சில்லி பவுடர் எதுவும் சேர்க்கலை. இதுக்கு நம்ம குருமாவுக்கு அதிகமாக சில்லி பவுடர் சேர்க்க மாட்டோம். இப்போ தயிர் சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா தூளில் இருக்கிற ராஸ்மெல்லும் அப்போ தான் போவோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் எப்போவுமே வந்து கல் உப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் டேபிள் சால்ட் வேணுனாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து 1-25 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1 மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், முழு மிளகு. இதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சிக்கன் உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
தேங்காய் சேர்த்துட்டு திரும்ப நான் வந்து லிட்டு போட்டு மூடிக்கிறேன். ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். தேங்காயில் இருக்கிற ராஸ்மெல்லாம் வந்து போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேணாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். நம்மளோட சிக்கன் குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கீ ரைஸோடு சாப்பிட்றப்போ செமையாக இருந்துச்சு. பாருங்கள், நம்மளோட சிக்கன் குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை, ஏன்னா மிளகு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால. இது வந்து நார்மல் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், கீ ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து சைடிஷாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து நம்ம எப்போதும் கிரேவியாக அது மாதிரிலாம் செஞ்சிட்ருப்போம். இது மாதிரி குருமா வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.